ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிக்கா வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து தேல்கரசம் வீடியோ சொல்லிட்டு ஒரு பார்ட் 1 நாகப்பட்டினத்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கே நாகப்பட்டினத்தில் எப்படி மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் வந்து பேசியிருந்தேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாங்ஸ்லாம் ஓடிட்டதுனால அந்த சவுண்டுக்கு வந்து ஒன்றுமே நான் பேசுனது கேட்கல. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து சேராலாம் கட்டி முடிச்சுட்டு, சேரானா பூ தான் கட்டி முடிச்சுட்டு, நாங்கள் வந்து போயிட்டு அவங்களோ சைடும் எங்கள் சைடும் வந்து போயிட்டு எல்லோரும் கொஞ்சம் சுற்றி போட்டுருவோம் மாப்பிள்ளைக்கு. அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளை வந்து வெளியிலேருந்து, ஏன்னா வந்து வேறு இடத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் அவங்க அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வருவாங்க. ஸோ அவங்க சத்திரத்துலேயே இருந்தனால ஸோ அங்கேயே வந்து வெளியில் நிற்க வச்சு ஆர்த்தியெல்லாம் சுற்றி போட்டு, அப்புறமா வந்து கோழியோ இல்லை ஆடோ ஏதோ வந்து சுற்றி போடுவோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணை வந்து தூக்கிட்டு வருவாங்க. ஒன்று மாமா, அதான் பொண்ணோட மாமா, அவங்க வந்து தூக்கி வந்துட்டு மேலேருந்து தூக்கிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் துணி மாதிரி வச்சுட்டு, இப்போ அந்த சைடு பையனும் மாப்பிள்ளையும் இந்த சைடு பொண்ணையும் நிப்பாட்டி வச்சுடுவோம். அப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் அரிசியை கொடுத்துருவோம். மாப்பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு தலையில் வந்து 3 வந்து அந்த அரிசியை தூக்கி போடுவார், பார்த்தா தெரியும். அதே மாதிரி பொண்ணும் வந்து அதே மாதிரி செய்யணும். பொண்ணு என்ன வந்து கோத்து வந்து சொத்தரில் அள்ளி அள்ளி மூஞ்சிலலாம் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளே வரணுன்னா ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க ஏதாவது வந்து காசு கொடுத்தா தான் உள்ளே விடுவோம். அதுதான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அப்படியே தள்ளிட்டு உள்ளே போயிடலான்ட்டு. நாங்களும் விடலங்க, பொண்ணு வீட்டுக்காரங்கண்ணா ரொம்ப லேஸ் பட்டவங்களா. நாங்களும் ரொம்ப நேரம் வந்து விட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் உள்ளே நாங்களும் விட்டோம். இப்போ அவங்க மண்டபத்துக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மாப்பிள்ளைய உட்கார வச்சியாச்சு, இந்த பக்கம் வந்து பொண்ணை உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித்லேருந்து வந்து பொண்ணுக்கிட்ட வந்து சைன் வாங்குவாங்க. கல்யாணத்தில் வந்து இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கிட்டே வாங்குவாங்க, அதே மாதிரி பொண்ணுக்கிட்டே வாங்குவாங்க. இப்போ அதுதான் சைன் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கா படிக்கிறதுக்கு, இந்த நிக்கா ஓதுறதுக்கு ஹசரத்லாம் வந்துட்டாங்க. நிக்கா படிச்சுட்டு இருக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்களா, கலட்டா சிஸ்டர்ஸ் செல்ஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் வீட்டு பாப்பா, அவளும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓதி முடித்ததுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளையோட அம்மாவோ இல்லை வந்து மாப்பிள்ளையோட பெரிய அவங்க வீட்டு பெரிய ஆளுங்கிற வந்து எங்கள் இதில் வந்து கரிமணி கட்டுவாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்து கரிமணி கட்டுறாங்க. இப்போ பார்த்தா தெரியும். அதுதாங்க இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலில் வந்து வாழைப்பழம் போட்டு அந்த பாலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா தலையில் வந்து அக்ரோட்டு அப்புறம் பாதாம் கற்கண்டு அதெல்லாம் வாங்கி வைப்போம். அதை வந்து பொண்ணுக்கு நிக்கா முடிஞ்ச உடனே அது பொண்ணு சைடு இருக்க எல்லாருக்குமே அவங்க வந்து போடுவாங்க. இது மாதிரி தான் அதே மாதிரி மாப்பிள்ளை சைடு உட்காந்துருக்கிறவங்கிட்டையும் இதே மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து இங்கே கரிமணி கட்டி முடித்த உடனே மாப்பிள்ளை இங்கே வந்து பொண்ணுக்கிட்ட வந்து துவா படிச்சுட்டு மாப்பிள்ளை வந்து ஓதுவார். இப்போ பாருங்கள்.
இப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பொண்ணு கூட வந்து இந்த மாதிரி வந்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணிப்போம். இது முஸ்லீம்ஸில் வந்து ஒரு பழக்கவழக்கம். இதே மாதிரி வந்து மாப்பிள்ளையும் வந்து அவங்களோட ஆளுங்க கூட ஜென்ஸுங்க கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. இது வந்து முஸ்லீம்ஸில் சுன்னத்துன்னுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விஷ் பண்ணிடுங்க. இந்த குழந்தை பார்த்தீங்களா, செம்ம சுட்டிங்க, ஆனால் செம்ம க்யூட்டாக இருப்பா பேசுகிறது எல்லாமே. இது வந்து மாப்பிள்ளையோட அண்ணன் பொண்ணு, குழந்தை வச்சுருக்காரு, அவர் தான் அவங்க அண்ணன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இது வந்து தோரான்னு சொல்லுவோம் முஸ்லீம்ஸில். இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு வீட்டாளங்களுக்கு வந்து பொண்ணு சைட்லேருந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வைப்போம், அதுக்கப்புறமா சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும். பறக்கிறதுலேருந்து மிதக்கிறது வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க தகுதிக்கேற்ற மாதிரி வைப்பாங்க. இப்போ வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து அவங்க வீட்டாளுங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணு அவங்க எல்லோரும் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஈவினிங் வந்து 5:00 ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜுல்வான்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டு மாதிரி தாங்க. இது என்ன பண்ணுவோம்னா பொண்ணையும் பையனையும் எதிர்க்கு எதிர்க்கு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி மாலையை மாற்றிப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா கண்ணாடி இந்த மாதிரி துணியை பிடிச்சிட்டு அப்போ நாங்கள் கேட்போம். ஆக்சுவலாக வந்து கற்கண்டு இனிப்பா இல்லை பொண்ணு இனிப்பான்னு சொல்லிவிட்டு, அப்போ வந்து பையன் வந்து கற்கண்டு இனிப்புன்னு சொல்லிட்டா சொன்னார்னா பார்க்கவே விட மாட்டோம் பொண்ணை. அதுக்கு ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து பொண்ணை பார்க்குறது. இதே வந்து பொண்ணு தான் இனிப்புன்னு சொன்னால் மட்டும்தான் பார்க்க விடுவோம். அது ஒரு சின்ன விளையாட்டு, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி காட்டி கேட்போம், பொண்ணு அந்த கண்ணாடியில் முகம் தெரியுதா பாருங்கள், பொண்ணு என்னென்ன நகை போட்டிருக்கு, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒரு மாப்பிள்ளைய வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி இது விளையாட்டு தான். மாப்பிள்ளை வந்து இந்த நகை இருக்குது அந்த நகை இருக்குன்னுவாங்க, நகை ஜொலிக்குதா பொண்ணு ஜொலிக்குதா அப்படின்லாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும் இந்த விளையாட்டு. இப்போ வந்து குரானை வந்து பொண்ணோட அண்ணனோ இல்லை தம்பியோ இருந்தாங்கன்னா குரானை வந்து இந்த மாதிரி தலையிலேயே எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளையோட தலையில் வைப்பாங்க. இது ஒரு சின்னதாக ஒரு சடங்கு மாதிரி இது. இப்போ அதுதான் அது பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பொண்ணோட தம்பி வந்து மாப்பிள்ளைக்கு அவங்களோட மச்சானோட இது மாதிரி ஒரு நகை போடுவாங்க. அது வந்து செயின் போட்டார், செயின் போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இதுதாங்க கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் பொண்ணோட அப்பா, இப்போ தான் வீடியோக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறாரு. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தார், கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சாங்களா சொல்லுங்கள். இப்போ வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து கைப்பிடிச்சி கொடுக்குறாரு, கொஞ்சம் எதுவும் கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பொண்ணை அப்படி அப்படின்ட்டு அவரும் அழுதுட்டு அப்படியே போயிட்டாரு. பொண்ணோட அம்மாவும் வந்து ரொம்ப அழுதாங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அழுக வரதாங்க செய்யும். இத்தனை வருஷம் வந்து பொண்ணை வந்து பெற்று இந்த மாதிரிலாம் வந்து இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கும்போது அந்த அழுக இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நாங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னோம், கொஞ்சம் அட்வைஸும் பண்ணிவிட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க, எந்த ஒரு இதுனாலும் வந்து விட்டு கொடுத்து போனோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ஒரு கல்யாணன்றது வந்து என்னது ஆடல் பாடலோட இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிற கல்யாண பொண்ணுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணை தூக்கிக்கிட்டு போகணும். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.